வெல்கம் டு மை செல்ஃப் ட்ரேடிங். டுடே வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் இஎஸ்எஃப் ஸ்மால் ஃபைனான்சியல் பேங்க் லிமிடெட் ஐபிஓ பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பேங்கிங் செக்டரில் வந்து வருது. ஸோ பேங்கிங் செக்டர் அப்படிங்கிறப்ப இந்த கம்பெனியில் பேங்கிங் இப்போ நார்மலாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் போனீங்க அப்படின்னா என்னென்ன பண்ண முடியுமோ ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேங்க்கில் வந்து நம்மளால் பண்ண முடியும். இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நவம்பர் 3, 2022 நவம்பர் 7, 2023 வரைக்கும் இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பனிங்கில் இருக்கும். பேஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 10 ரூபீஸ் பர் ஷேர் இருக்குது. 10 ரூபீஸ் இருக்குது அப்படிங்கனால அப்கமிங் டேஸில் போனஸ் ஸ்பிட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ப்ரைஸ் பேண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 57 ல் இருந்து 60 ரூபாய்க்குள்ளே ஒரு ஷேருக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு லாட் அப்படிங்கிறப்ப டோட்டலாக 250 ஷேர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டல் இஷ்யூ எவ்வளோ, ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளோ, ஆஃபர் பர் சேல் எவ்வளோ அப்படின்ட்டு க்ரோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட எம்ப்ளாயா இருந்தீங்க அப்படின்னா பர் ஷேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ரூபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த கம்பெனி பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லிஸ்டட் ஆகுது. ஷேர் ஹோல்டிங்கோட ப்ரீ இஷ்யூ போஸ்ட் இஷ்யூ அதோட வேல்யூ வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஐபிஓ ஓப்பனிங் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நவம்பர் 3, 2023 ஓப்பன் ஆகுது. ஐபிஓ க்ளோசிங் டேட் நவம்பர் 7, 2023 க்ளோஸ் ஆகுது. பேசிக் அலாட்மெண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஃப்ரைடே நவம்பர் 10, 2023 பேசிக் அலாட்மெண்ட் ஆகுது. இந்த ஐபிஓ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ரீஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 13, 2023 மண்டே அன்னைக்கு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். ஷேர் டிமெட் அக்கௌண்ட் கிரெடிட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நவம்பர் 15, 2023 அன்னைக்கு ஷேர் டிமெட் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். லிஸ்டிங் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப நவம்பர் 16, 2023 லிஸ்டிங் டேட்டா இருக்கு. இந்த கம்பெனியில ஐபிஓ நீங்க அப்ளை பண்ணும் அப்படின்னா நவம்பர் 7, 2023 5 PM முன்னாடி இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஐபிஓ அப்படின்னாலே நமக்கு தெரியும் லாட்ல தான் வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஒரு லாட் அப்படிங்கிறப்ப டோட்டலா 250 ஷேர்ஸ் வந்து நம்ம பை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 15,000 ரூபீஸ் நமக்கு தேவைப்படும். ரீட்டெயில் ட்ரேடரா வந்து நீங்க மேக்ஸிமம் லாட் 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 13 லாட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 3,250 ஷேர்ஸ் நம்மளால அப்ளை பண்ண முடியும். இதுக்கு அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1,95,000 ரூபீஸ் நமக்கு தேவைப்படும். இந்த கம்பெனியோட ஃபைனான்ஸ் பாக்குறப்ப 2021 ல் இருந்து 2023 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுல 2023 அப்படின்னு நம்ம பாக்குறப்ப அசட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப கண்டினியூவா வந்து பாத்தீங்க அப்படின்னா அசட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரெவன்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட்ஒர்க் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலும் கண்டினியூவா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கு. ஸோ டோட்டல் போரிங் அப்படின்னு பாக்குறப்ப ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது மட்டும் தான் கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. பட் இந்த கம்பெனி ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணலாமா இல்லையா அப்படின்ட்டு இப்ப கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இன்னைக்கு 3rd November இன்னைக்கு கரண்ட் டைம்ல பாக்குறப்ப எஸ்டிமேட் லிஸ்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 82 ரூபீஸ்க்கு இந்த ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்சைட்ல ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 82 ரூபீஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப பர்சன்டேஜ் வைஸா 36.67% ரிட்டர்ன் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஐபிஓ ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ ஐபிஓ நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா செகண்ட் டே இல்ல தேர்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு ஒன்ஸ் அதையும் நீங்க செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. பட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வேல்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஸோ ஒரு 36% ரிட்டர்ன் தரதுக்கான சான்சஸ் வந்து கரண்ட் டைம்ல இருக்கு. ஸோ அப்கமிங் டேஸ்ல இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு, டிக்ரீஸ் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படிங்கிறது நிப்டியோட ஃபிளக்சுவேஷன் ஏத்த மாதிரி சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த கம்பெனியோட ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லிமிடெட் குவான்டிட்டியா நீங்க ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிமேட் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.